ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் பையனோட லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செஞ்சுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் சாதம் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி சாதம் செஞ்சிங்கன்னா பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ்க்கு நட்ஸ் வச்சுருக்கேன். பீட்ரூட் சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கரை வச்சுட்டு சூடானதும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு பொரிஞ்சதும், வெங்காயம் நாலு பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன், காரத்துக்கு ஏற்றப்பில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கிக்கலாம். பீட்ரூட் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிற அரிசியை இதோட ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பீட்ரூட் சாதம்